எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். பங்காளி கட்சி தலைவர்களுடன் அவசர கூட்டத்தை நடத்தும் ஜனாதிபதி. ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச விசேட அரசியல் கூட்டம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மற்றும் ஆளுங்கட்சியிலுள்ள பங்காளி கட்சிகளின் தலைவர்களுக்கு அவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 6:30 ஜனாதிபதி ஸ்ரீலங்கத்தில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு இதன்போது முக்கிய சில முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன என்று அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பு வாழ் பெண்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை. கொழும்பின் பல பகுதிகளில் பெண்களின் தங்க சங்கிலிகளை பறிக்கும் நபர்கள் தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பொரலிஸ்கமுவ, பிலிகந்தல, பமுனுகம, அத்திரிகிரிய மற்றும் மகரகம் ஆகிய போலீஸ் பிரிவில் பெண்களின் தங்க சங்கிலிகளை பறிக்கும் கும்பலொன்று செயல்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மகரகம போலீசாரினால் மோட்டார் சைக்கிள் திருட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. மீகொட பிரதேசத்தில் இடம்பெற்ற கையக திருட்டு தொடர்பில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 44 வயதுடைய பன்னிப்பிடிக மற்றும் பத்ரமுள்ள பிரதேசத்தை சேர்ந்தவர் என குறிப்பிடப்படுகின்றது. அவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் கோரிக்கைக்கு இதுவரை பதிலளிக்காத இந்தியா. இலங்கைக்கு எதிராக ஜெனீவா மனித உரிமை பேரவையில் முன்வைக்கப்படவுள்ள புதிய யோசனைக்கு எதிராக ஆதரவு வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திடம் விடுத்த கோரிக்கைக்கு இன்னும் பதிலளிக்கப்படவில்லை என தெரிய வருகின்றது. இலங்கைக்கு ஆதரவளிக்குமாறு கோரி ஒரு வாரத்திற்கு முன்னர் இலங்கை அரசாங்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. எனினும் அந்த கடிதத்திற்கு இந்தியா இதுவரையில் பதிலளிக்கவில்லை என அரசாங்கத்தின் உயர்மட்ட தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இதனிடையே ஜெனீவா மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிக்கும் கியூபா, சீனா, ரஷ்யா, நேபாளம், வெனிசுலா ஆகிய நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளன. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இலங்கைக்கு ஆதரவளிக்க வேண்டாம் என திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க.ஸ்டாலின் உட்பட தமிழக அரசியல் தலைவர்கள் இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. அரசாங்கத்துடன் இணைந்தால் விடுதலை செய்வோம் ரஞ்சனிடம் தொலைபேசியில் கூறிய ராஜாங்க அமைச்சர். அரசாங்கத்தில் இணைந்தால் சிறையில் இருந்து விடுதலை செய்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வேதாராஜி குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் லொகான் ரத்வத்தே ரஞ்சன் ராமநாயக்கவிடம் இதனை கூறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒருநாள் இரவு நேரத்தில் மதுபோதையில் இருந்த ராஜாங்க அமைச்சர் சிறைச்சாலை அதிகாரி ஒருவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ரஞ்சன் ராமநாயக்கவிடம் தொலைபேசியை வழங்குமாறு குறிப்பிட்டுள்ளார். அப்போது ரஞ்சனுடன் பேசிய லொகான் ரத்வத்தே ரஞ்சனுடன் இருந்த பெண் தற்பொழுது தன்னுடன் இருப்பதாகவும் அரசாங்கத்துடன் இணைந்தால் விடுதலை செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் அரசாங்கத்துடன் இணைந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள ரஞ்சன் ராமநாயக்க தயாராக இல்லை. அவரை அங்குடு கொள்ள பெலஸ் சிறையில் கழிவறைகளை கழுவுதல் உட்பட துப்புரவு பணிகளில் ஈடுபடுத்தி வருவதாக திலீப் வேதாராஜி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கோவிட் மரணங்கள் தீவிரமடையும் ஆபத்து. கோவிட்-19 பரவலின் இரண்டாவது அலையை விஞ்ஞான ரீதியில் திட்டமிட்ட முறையில் மற்றும் போதுமான அரசுகள் தலைமையின் கீழ் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் பாரிய ஆபத்தில் சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் மரணங்களின் எண்ணிக்கையும் தீவிரமடையும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோர தொற்று காரணமாக நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தம் அதிகரிக்கும் மரணங்களின் எண்ணிக்கை மற்றும் தொற்றாளர்களின் அளவின் மூலம் கணக்கிட முடியாதென சங்கத்தின் பிரதான செயலாளர் வைத்தியர் ஜெயந்த பண்டார தெரிவித்துள்ளார். நாட்டின் சுகாதார சேவை, பொதுமக்கள் சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, போக்குவரத்து மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றிற்கு ஏற்படும் தாக்கம் சாதாரணம் அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு நாடாக தினசரி அடிப்படையில் தொற்று நோயை கையாள்வதற்கான செலவு மிகப்பெரியதாகும். மிக சிறிய பொருளாதாரம் மற்றும் கடனை சார்ந்திருக்கும் ஒரு நாடு என்ற வகையில் இந்த சூழ்நிலையை ஒருபோதும் தாங்கிக் கொள்ள முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஏற்பட்ட குழப்ப நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார். கொழும்பு நாரகன் பெட்டியில் மக்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கையின் போது குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. நேற்று சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் தடுப்பூசி வழங்கப்படவிருந்த எண்ணிக்கையை விடவும் அதிகமானோர் தடுப்பூசி பெறுவதற்கு அவ்விடத்திற்கு வந்தமையினால் பதற்ற நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. தடுப்பூசி பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் காலை 6 முதல் அவ்விடத்திற்கு வந்து வரிசையில் நின்றுள்ளனர். 9 அவ்விடத்திற்கு வந்த சுகாதார வைத்திய அதிகாரிகள் தடுப்பூசி வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர்.
அவ்விடத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒன்று கூடிய நிலையில் அவர்கள் சுகாதார சட்டத்திட்டங்களை மீறி உள்ளே நுழைய முயற்சித்துள்ளனர். எனினும் அவ்விடத்திற்கு வந்த போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தங்களை தடுப்பூசி பெற வருமாறு கூறிய போதிலும் தடுப்பூசி வழங்கப்படவில்லை என அங்கு வந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் கூட்டம் அதிகம் காரணமாக சுகாதார அதிகாரிகள் மற்றும் மக்கள் கடுமையான நெருக்கடி நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமைச்சர் டக்ளஸ் எடுத்த உடனடி நடவடிக்கை. மாலத்தீவில் இருக்கும் இலங்கை கடற்றொழிலாளியின் சடலத்தை நாட்டுக்கு எடுத்து வந்து உறவினர்களிடம் கையளிப்பதற்கு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த சடலத்தை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான 972,847 ரூபாய்கள் கடற்றொழில் அமைச்சினால் வெளிநாட்டு விவகாரங்கள் அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சடலத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒழுங்கு நடவடிக்கைகளை வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு மேற்கொண்டுள்ள நிலையில் இன்னும் சில நாட்களில் உயிரிழந்த கடற்றொழிலாளியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்றொழிலாளியின் படகு காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த படகு மாலைதீவு கடலோர பாதுகாப்பு படையினரிடம் சிக்கியது. இதன்போது உயிரிழந்த நிலையில் கடற்றொழிலாளர் ஒருவரின் சடலத்தை மாலைதீவு அதிகாரிகள் மீட்டிருந்தனர். இதனையடுத்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க சடலத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதற்கான செலவையும் கடற்றொழில் அமைச்சினூடாக செலுத்துவதற்கு அறிவுறுத்தியமைக்கு அமைய குறித்த நிதி வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்தம் முடிந்து 12 ஆண்டுகள் ஆகியும் தொடரும் அடக்குமுறை. இலங்கை மீது ஐநா உயர் ஆணையாளர் கடும் குற்றச்சாட்டு. இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்து 12 ஆண்டுகள் கடந்த பிறகும் அங்கு பல இடங்களில் அப்பட்டமாக மனித உரிமைகள் மீறப்படுவதாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் தீர்மானத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 46வது மனித உரிமைகள் கவுன்சில் அமர்வில் நேற்று புதன்கிழமை காணொலி வாயிலாக தனது அறிக்கை முடிவு குறித்தும் தீர்மான குறிப்பு பற்றியும் விளக்கினார் ஐநா மனித உரிமைகள் உயரணையாளர் மிச்சேல் பச்சிலெட். எனது அறிக்கையை குறிப்பிடுவது போல உள்நாட்டு யுத்தம் முடிந்த சுமார் 12 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. கடந்த காலங்களில் நிலவிய அதே அடக்குமுறை துன்புறுத்தல் போன்றவை தொடர்கின்றது. எவ்வாறு மிச்சேல் பச்சிலெட் குறிப்பிட்டுள்ளார். 2015 ஆண்டில் மனித உரிமை மீறல் நடக்காதவாறு பார்த்துக் கொள்வதாக உறுதிமொழி அளித்த பிறகும் தற்போதைய அரசு அதன் முந்தைய ஆட்சியாளர்களைப் போலவே உண்மையை கண்டறியவும் குற்றங்களுக்கு பொறுப்புடைமையாக்கவும் நடவடிக்கையிலும் தோல்வியடைந்தது. உயிர் பிழைத்தவர்களின் வாழ்க்கை நிர்மூலம், போரில் உயிர் பிழைத்த ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வு நிர்மூலமாகி இருக்கின்றது. அது மட்டுமன்றி அமைப்பு முறை கட்டமைப்பு கொள்கைகள் பணியாளர்கள் போன்றவற்றின் முந்தைய காலம் போலவே விதிமீறல்கள் தொடர்கின்றன. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் முக்கியமான பணி குறைகளுக்கு தீர்வு கண்டு முந்தைய விதிமீறல்கள் நடக்காதவாறு கவனிப்பதாகும். கடந்த ஆண்டு முக்கிய பகுதிகளில் மிக கடுமையான வகையில் சங்கடத்தை தரக்கூடிய போக்கு தீவிரமாக இருப்பதை எமது அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. முந்தைய ஆண்டுகளில் வளர்ந்து வந்த சிவில் சமூகம், தன்னிச்சையான ஊடகமும் தற்போது வேகமாக சுருங்கி வருகின்றன. நீதித்துறை சுதந்திரம், இலங்கை மனித உரிமைகள் ஆணையம், தேசிய காவல் ஆணையம் ஆகியவை சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட 20வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் வலுவீனமாக்கப்பட்டுள்ளது. முக்கியமான சிவில் நிர்வாக பணிகளில் வளர்ந்து வரும் இராணுவ தலையீடு ஜனநாயக ஆளுகை மீதான ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படுகின்றது. பிரத்யோக சீர்திருத்தங்களை அமல்படுத்துவதில் காணப்படும் தொடர்ச்சியான தோல்வி அல்லது விதிமீறல்களுக்கு காரணமானவர்களை அடையாளம் காணாமல் இருப்பது, கொடூரமான குற்றங்கள் மற்றும் விதிமீறலில் குற்றம் சாட்டப்பட்ட இராணுவ அதிகாரிகள் பொறுப்புடைமைக்கு ஆளாக்காமல் வெட்டுவிடுவது அரசின் அலட்சியத்தை காட்டுகின்றது. தமிழ் மற்றும் முஸ்லிம் சிறுபான்மையினர் அரசின் உயர் பொறுப்புகள் உள்ளிட்ட பணிகளில் சேராத வகையில் பிளவுபடுத்தக்கூடிய மற்றும் தவறான சொல்லாளர்களால் தவிர்க்கப்படுகின்றார்கள். சிறுபான்மை சமூகங்கள் கவலை கொள்கின்றனர். கோவிட்-19 சடலங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு தகனம் செய்யப்படுவது முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகங்களுக்கு வலியையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் நீண்ட கால அடிப்படையிலான அமைப்பு சார்ந்த பிரச்சினைகள் இலங்கையில் தொடர்கின்றது. கடந்த கால வன்முறைகள் இப்போதும் தொடரலாம் என்ற அபாய செய்தியின் அறிகுறி தெளிவாக தென்படுகின்றது. அடுத்து வந்த அரசுகள் உண்மையையும் பொறுப்புடைமையையும் உறுதிப்படுத்துவதில் தோல்வியடைந்துவிட்டன. உண்மையில் மனித உரிமைகள் வழக்குகளில் அரசாங்கம் நீதி நடைமுறைகளுக்கு தடங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. முந்தைய ஆணையங்களின் கண்டுபிடிப்புகளை மறு ஆய்வு செய்வதற்காக கடந்த ஜனவரியில் அமைக்கப்பட்ட ஆணையம் அர்த்தமற்ற முடிவின்றி அதே பாணியை தொடர்கின்றது. ஆணையம் முன்பு வழங்கிய பரிந்துரையை அமுல்படுத்தாத வண்ணம் உண்மையான முன்னேற்றத்தை தேசிய நடைமுறைகள் மூலம் செயல்படுத்தும் வாய்ப்பை அரசு மூடிவிட்டது. இதுபோன்ற காரணங்களால் புதிய வகையிலான பொறுப்புணர்வை உள்ளடக்கிய தீர்வை ஆராயவும் எதிர்காலத்தில் உறுப்பு நாடுகளில் நிலவும் மனித உரிமைகள் தொடர்பான விவகாரங்களை உறுதிப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வழிமுறைகளை கையாளவும் வலியுறுத்துகின்றேன் என்று மிச்சேல் பச்சிலெட் தெரிவித்துள்ளார்.